ஹாய், வெல்கம் டு தேவிகா லிங்கவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ தான் போட சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே வீடியோவை வேற வேற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குபேர பூஜையை பத்தி ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, அக்கா அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு வந்து வீடியோவா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பூஜை எப்படி பண்றது அப்படின்ற ஒரு பெரிய வீடியோவே வந்து நான் அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் இதுல வந்து கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்ததுனால இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த அவங்க கேட்ட சில டவுட்ஸ் தான் வந்து இதுல வந்து கிளியர் வந்து பண்ண போறேன். உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது ஈஸியா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வச்சே பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் ஷேர் பண்றேன், மறக்காம அதையே வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி என்னோட வீட்டில் பண்ணுறனோ அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் செயல்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயமா லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டில் ரெண்டு குத்து விளக்கு இருக்குது. அந்த ரெண்டு குத்து விளக்கையும் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இன்னும் சில பேர் வந்து, அக்கா எங்களோட வீட்டில் குத்து விளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு அகல் விளக்கு இருந்தால் கூட குபேர விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குபேர விளக்குன்னே வந்து தனியாக வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாதவங்க மண் விளக்கு கூட யூஸ் பண்ணலாம், அதாவது அகல் விளக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை வந்து லக்ஷ்மி சாமி ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோ வந்து தனியாக இல்லை அப்படின்றதுனால ஒரு மூணு ஃபோட்டோ வந்து இருக்கும். லக்ஷ்மி, அதுக்கப்புறம் சரஸ்வதி, அதுக்கப்புறம் விநாயகர் வந்து இருப்பார். நான் வந்து அதை வச்சு தான் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணுவேன். உங்களோட வீட்டில் தனியாக லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைக்கா என்னோட வீட்டில் லக்ஷ்மி ஃபோட்டோ இல்லை, சின்னதாக ஒரு பேப்பர்ல தான் இருக்கு அப்படின்னா கூட தாராளமா நீங்க அதை வச்சு கூட லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணலாம். நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குபேரரோட ஸ்டாச்சு வந்து கண்டிப்பா எல்லாரோட வீட்லயே இருக்கும். சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாமரை பூ வந்து தேவைப்படும். கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு தாமரை பூவாது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து காயின்ஸ், அதாவது குபேரருக்கு வந்து எப்போவுமே காயின் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால காயின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிடும்போது வெத்தலை பாக்கு பழம் வச்சு கும்பிடுவோம். குபேர பூஜைக்கும் அது மட்டுமே இருந்தால் கூட கரெக்டாக தான் வந்து இருக்கும். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் நிறைய பழம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா பழத்தையும் வச்சு கூட குபேர பூஜை வந்து தாராளமாக பண்ணலாம். லக்ஷ்மிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு குங்குமத்தினால தான் வந்து அர்ச்சனை வந்து பண்ணுவோம். அதனால வந்து குங்குமம் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. நம்ம வழக்கமாக அதுக்கப்புறம் எப்படி ஆரத்தி காட்டுவோமோ அதுக்கு வந்து கற்பூரம், எண்ணெய், திரி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே தேவைப்படும். ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பலகை மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு சாமி படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை சின்ன பேப்பராக இருக்குது, இல்லை மகாலட்சுமி சிலையாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சின்ன ஒரு துணியோ இல்லை மனையோ வச்சு ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்போவுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப வாசனையான பூ ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் துளசியுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சாமிக்கு வந்து பூ வச்சுட்டு, அதாவது சாமி ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூ வச்சுருங்க. ரெண்டு சைட்லேயும் குத்து விளக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக குத்து விளக்கு வந்து வச்சுருங்க. குத்து விளக்கு இல்லை அப்படின்றவங்க நம்மளுடைய மகாலட்சுமி சாமி படத்துக்கு முன்னாடி வந்து விளக்கு வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம எந்த ஒரு வேண்டுதல் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வணங்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் வந்து சிலையாக இருந்தாலும், அப்படி இல்லைனா வந்து ஃபோட்டோவாக இருந்தாலும் முன்னாடி வச்சுட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைக்கா எங்களோட வீட்டில் விநாயகர் வந்து பெரிய படமாக தான் இருக்குது, சின்ன படமாக இல்லை அப்படின்னீங்கன்னா மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பிடிச்சி வச்சுட்டு விநாயகர்கிட்ட முதல்ல வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பூஜையை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவுமே நான் எப்படி பண்ணுவேன்னா, விநாயகரை வணங்கி முடிச்சதுக்கப்புறமா என்னோட குலதெய்வம் கிட்ட வந்துட்டு நான் பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நாங்கள் எப்பவுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுதலை என்னோட குலதெய்வம் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த சாமிக்கு பூஜை பண்றது அப்படின்னாலும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னே வந்து சொல்லுவாங்க.
அதனால் வந்து சாமி ஃபோட்டோ வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சு விநாயகரை வந்து வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமாக குபேர பூஜைக்கு வந்து குபேர எந்திரம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே வந்து கிடைக்கும். அப்படி இல்லைக்கா என்னால் போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு மனை ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த குபேர எந்திரத்தை வந்து நீங்களே வந்து வரைஞ்சிக்கலாம். சில பேர் வந்து கோலமாக வந்து போடுவாங்க, சில பேர் வந்து வரைவாங்க. அந்த அதாவது அந்த மனையில் வந்து நீங்கள் அந்த குபேர எந்திரத்தை வந்து வரைஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரையணும் அப்படின்னா வந்து சிகப்புல தான் வந்து, அதாவது சிகப்பு கலரில் இருக்கல தான் வந்து அந்த குபேர எந்திரம் வந்து வரையணும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து வெள்ளை கலரில் வந்து மனை கிடையாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா மனையை வந்து வச்சுட்டு என்னோடய வீட்டில் A4 ஷீட் வந்து இருக்குது, அந்த A4 ஷீட்டை எடுத்து நான் வந்து குங்குமத்தினால வந்து அந்த குபேர எந்திரம் வந்து ஃபுல்லாகவே வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுப்பேன். அக்கா குபேர எந்திரம் எப்படி ரெடி பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குபேரம் எந்திரம் வந்து எப்படி இருக்கும், அது என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், அது எப்படி வந்து எழுதணும் அப்படின்றத வந்து நான் வந்து கொடுக்குறேன். மேலே இருக்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து சிகப்பு, அதாவது சிகப்பு நிறத்தில் குங்குமத்தினால வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல வந்து காயின் தான் வந்து வைக்க போறேன். அதாவது 9 காயின் வந்து நான் வச்சு வந்து சாமிக்கு வந்து குபேர பூஜை வந்து பண்ண போறேன். இப்போ எடுத்தீங்கன்னா 2 ரூபா காயின் எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லாவே 2 ரூபா காயின் வந்து வச்சிருங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள அதாவது கட்ட மாதிரி நீங்க வந்து போட்டிருப்பீங்க, அந்த எழுத்துக்கு பக்கத்துல வந்து அந்த காயின் வச்சிருங்க. எப்பவுமே காயின் வைக்கும் போது அந்த எழுத்து மறையிற மாதிரி வந்து வைக்க கூடாது. அந்த காயின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த எந்திரம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சமா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த காயினை வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சமா மூளையில கொஞ்சம் கொஞ்சமா பூ மட்டும் வச்சிருங்க. முக்கியமாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு வந்து காயின்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது குபேரருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு காயின்ஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 காயின் வந்து எடுத்துருப்பேன். என்ன காயின்னா 10 ரூபி காயின். எப்போவுமே எந்த காயின் எடுக்கிறீங்களோ ஒரே மாதிரி இருக்கிற காயினாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காயினால் தான் நான் வந்து குபேரருக்கு வந்து அர்ச்சனை பண்ண போகிறேன். நான் வந்து 9 காயின் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 108 கூட பண்ணுவாங்க. உங்களால் எத்தனை பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இப்போது நான் சாமி ஃபோட்டோ வந்து வச்சுட்டேன், விளக்கு வந்து குத்துவிளக்கு 2 சைடும் ஏற்றி வச்சுட்டேன், அதுக்கப்புறமா விநாயகர் பிடிச்சி வச்சாச்சு, குபேர எந்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் குபேரருக்கு வந்து எப்போவுமே காயின் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால காயின் வந்து நிறைய இருக்க மாதிரி எடுத்து வந்து வச்சுக்கோங்க முன்னாடி. அதே மாதிரி நம்மளோட வீட்டில் என்ன தங்கம் இருக்கும், உங்ககிட்ட என்ன தங்கம் இருக்கோ அதை வந்து அந்த சாமி முன்னாடி வந்து வச்சுருங்க. அக்கா என்கிட்ட எதுவுமே இல்லை, ரொம்ப அது ஒரே ஒரு காயின் மட்டும் தான் இருக்குன்னா தாராளமாக வைக்கலாம். அது கூட இல்லைக்கா என்கிட்ட வந்து சின்ன கம்மல் தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் வைக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து சாமி வந்து கும்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா லக்ஷ்மிக்கு தான் வந்து நான் பூஜை வந்து பண்ண போகிறேன். லக்ஷ்மிக்கு எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்னா குங்குமத்தால் தான் நான் வந்து அர்ச்சனை வந்து பண்ண போகிறேன். அதாவது 108 போற்றி வந்து இருக்கும், அந்த போற்றியை சொல்லி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மிக்கு பூஜையை ஆரம்பிச்சுட்டு அதாவது அர்ச்சனை குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குபேரருக்கு வந்து பூஜை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதுனால 108 போற்றி வந்து நம்ம யூடியூப்ல வந்து போட்டாலே நிறைய போற்றி வந்து வரும். அதை நீங்கள் போட்டு விட்டுட்டு கூட குங்குமத்தினால லக்ஷ்மிக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணலாம். குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம குபேரருக்கு தான் வந்து பூஜை வந்து பண்ண போகிறோம். குபேரருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு பிளேட்லேயோ என்னத்துலேயோ ஃபுல்லாக காயின் நிரப்பி வச்சுட்டு மேலே வந்து குபேரர் வந்து வச்சுருங்க. குபேரை வச்சுட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தாமரைப்பூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாமரை இதழ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் நான் சொல்லியிருந்தேன் 10 ரூபி காயின், அதை வந்து எடுத்து வச்சு அதில் ஆல்ரெடி மஞ்சள் குங்குமம் வந்து இருக்கும். 9 தடவை அதாவது ஒரு தடவை எடுத்து வைக்கும் போது இதே மந்திரத்தை வந்து சொல்லிட்டு திரும்ப வந்து ஏதாவது ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதை வந்து அப்படியே எடுத்து அதை வந்து மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி 9 தடவை வந்து நான் பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் சாமிக்கு எப்படி வந்து கற்பூரம்லாம் காமிச்சு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நம்ம தீபாராதனை பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பண்ணி முடிச்சுப்பேன். இப்படி தான் சிம்பிளாக நான் வந்து என்னோடய வீட்டில் குபேர பூஜை வந்து பண்ணிட்டுருக்கேன். இது வந்து வியாழக்கிழமையில் பண்ணால் ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ண முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் கூட பண்ணலாம். வார வாரம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. வார வாரம் கூட நம்மளோட வீட்டில் பண்ணால் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அக்கா இந்த பூஜை பண்ணால் எனக்கு வந்து உடனே காசு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நம்மளோட வீட்டை நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வைப்போடு நல்ல பாசிட்டிவோடு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் இந்த பூஜையை வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
முடியாதவங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்க தாராளமா பண்ணலாம். அக்கா இப்ப நாங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்க்கா, இந்த காயின் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பர்ஸ்லயோ இல்ல ஏதாவது ஆபீஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க இல்ல கடை சொந்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லாவிலேயே வந்து போட்டு வச்சிருங்க. வீட்டுல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பணப்பெட்டி ஏதாவது நீங்க வச்சிருப்பீங்க, நீங்க வந்து கிச்சன்ல ஏதாவது ஒரு டப்பால போட்டு கூட வச்சிருப்பீங்க, அதுல கூட இந்த காயின் எடுத்து போட்டு தாராளமா நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து யாருக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பூஜை பண்ண அந்த காயினை நீங்களே வச்சு வந்து யூஸ் பண்ணுங்க. இப்படிதான் நான் வந்து குபேர பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த வேற வேற மாதிரி கேட்டிருந்ததுனாலதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம தேவிகா லங்கோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.